Hi viewers, welcome to my channel Home Minister. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மொறுமொறு மிளகாய் பஜ்ஜி தான் பார்க்க போறோம். ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி போகிறோம். அதனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். நான் இந்த பஜ்ஜிக்கு வந்து நாட்டு மிளகாய் தான் எடுத்திருக்காங்க. ஸோ வாங்க வீடுக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாட்டு மிளகாவை எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும்னு சொல்லி யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இதிலும் கூட காரம் இல்லாமல் பஜ்ஜி செய்யலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நடுவில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் வெளில எடுத்துட்டோம்னா நமக்கு காரம் இருக்காது. நான் முன்னாடியே எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் அப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, நான் ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தாலும் எல்லா விதையும் வெளில வந்துடும். ஸோ இப்போது இந்த நாட்டு மிளகாய் வந்து காரம் தெரியாமல் இன்னும் கூட காரம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃப்ளேவர் வர்றதுக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஓமம் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ஓமம் டேஸ்டியாகவும் இருக்கும், ரேஷனுக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம வந்து நான் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி மிளகாய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பஜ்ஜி அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கோம்ல அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ ஓமில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அந்த பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றலாம். இந்த பதத்துக்கு எடுத்துக்கணுங்க. ஸோ எடுத்து நம்ம மிளகாய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கணும். எல்லா மிளகாலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேஸ்ட் மாதிரி எடுத்து உள்ளே வச்சு அப்படி ஸ்டஃப் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் ஒரு பவுலில் வெஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணோம். இதை கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து மிளகா வந்து காரம் இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்கிட்டால் போதும். உருண்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் சூடாச்சு. இதில் நம்ம நல்லா மிளகாவை போட்டு அந்த பேஸ்டெல்லாம் நல்லா தடவி எண்ணெயில் போட்டுடலாம். டர்ன் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இன்னொரு ஸ்டெப்னு சொன்னேன்ல, அது செய்யலாம். அந்த மீதியான வெஜ்ஜி மாவில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு திக்காக எடுத்தோம், இப்போ கொஞ்சம் தண்ணி தண்ணியாக எடுத்தோம், நல்லா பாருங்கள். ஸோ இதில் இந்த பஜ்ஜியை எடுத்து மறுபடியும் நம்ம போட போகிறோம். இந்த ஸ்டெப் எதுக்குனா நல்லா மொறுமொறுன்னு வருங்க. ஸோ திக்காக எடுத்ததுனால கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு வந்து மொறுமொறுன்னு இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா லேயர் செய்யறதுனால காரமும் கம்மியாக இருக்கும். ஸோ ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இப்படி தான் செய்வாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கூட மாதிரி வருவாங்க பார்ப்பேன். ஸோ கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சுக்கேன். ஸோ அவ்வளோதாங்க நம்ம மிளகா பஜ்ஜி. மூறு மூறு மிளகா பஜ்ஜி ரெடி ஆச்சுங்க. ஸோ காரமே இருக்காது. நாட்டு மிளகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஹைப்ரிட் மிளகாய் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக சக்தியாக இருக்கும். ஸோ இதில் அந்த விதை எடுத்துட்டு நம்ம அந்த வார்ம் சேர்க்கறதுனால ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.